Bodicelli hits my confidence. Bodicelli and Raphael, shirts and trousers. புதிய தலைமுறை நேரர்களுக்கு வணக்கம் ஸ்டார் கேண்டிடேட் தொகுதிகளில் இன்று நாம் திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயனா நயந்திரன் அவருக்கான அந்த களம் எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை தான் வந்து நம்ம பார்க்க போறோம் நயனா நயந்திரனுக்கான களம் இந்த தொகுதியில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்பதற்கு முன்பாக திருநெல்வேலி மக்களவை தொகுதி குறித்து கொஞ்சம் வந்து நம்ம பார்க்கலாம் அந்த வகையில் திருநெல்வேலி மக்களவை தொகுதிகளில் இதுவரைக்கும் பதினேழு மக்களவை தேர்தல் அப்படிங்கிறது வந்து நடந்திருக்கு அதில் அதிகபட்சமாக அதிமுக ஏழு முறையும் காங்கிரஸ் ஐந்து முறையும் திமுக மூன்று முறையும் சுதந்திர கட்சி மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலா ஒரு முறையும் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க திருநெல்வேலி மக்களவை தொகுதிக்குள்ள வர சட்டமன்ற தொகுதிகள் பார்த்தோம்னா ஆலங்குளம் அம்பாசமுத்திரம் திருநெல்வேலி பாளையங்கோட்டை நாங்குநேரி மற்றும் ராதாபுரம் ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகள் வருது இதுல ஆலங்குளம் மற்றும் அம்பாசமுத்திரம் ஆகிய இரண்டு தொகுதிகளில் வந்து அதிமுக வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களா இருக்காங்க திருநெல்வேலி நம்ம எடுத்துட்டோம்னா கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில பாஜக வேட்பாளர் நயனா நாயந்திரன் வந்து வெற்றி பெற்று அதே போல நாங்குநேரி தொகுதி நம்ம எடுத்துட்டோம்னா திமுக கூட்டணியில காங்கிரஸ் வேட்பாளராக ரூபி மனோகரன் போட்டிட்டு வெற்றி தவிர பாளையங்கோட்டை மற்றும் ராதாபுரம் பார்த்தோம்னா நேரடியாக திமுக வேட்பாளர்களே போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க அந்த வகையில இந்த மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் இரண்டு இடங்கள்ல திமுகவும் இரண்டு இடங்கள்ல அதிமுகவும்

வந்து வேட்பாளராக களமிறங்கியிருக்காங்க ஆரம்பத்தில் திமுகவிலிருந்து அதிமுகவில் இணைந்த சிம்லா முத்துச்சோழன் அதாவது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து ஆர்கே நகரில் சிம்லா முத்துச்சோழன் அவர்கள் முதல்ல வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டாங்க ஆனால் கட்சியினரோட எதிர்ப்பை தொடர்ந்து ஜான்சன் அணி வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டாங்க பாஜக வேட்பாளர் அப்படின்னா நம்ம ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி இந்த தொகுதி ஸ்டார் தொகுதியாக மாறுவதற்கான அந்த வாய்ப்புகளை உருவாக்கியவர் பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நைனா நாகேந்திரன் பாஜக சார்பில் வந்து களமிறங்குறாரு நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரைக்கும் கடந்த முறை இதே தொகுதியில் போட்டியிட்ட சத்யா வந்து மீண்டும் மீண்டும் வந்து வேட்பாளராக களம் இருக்காங்க திருநெல்வேலி மக்களவை தொகுதியில் நைனா நாகேந்திரனுக்கான அந்த களம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்பதற்கு முன்பாக நைனா நாகேந்திரனோட அரசியல் பயணம் குறித்து நம்ம வந்து பார்க்கலாம் அதிமுக சார்பில் இரண்டாயிரத்தி ஒன்று முதல் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி வரை நான்கு தேர்தலில் வந்து போட்டியிட்டவர் தான் நயனா நாகேந்திரன் அதுல இரண்டாயிரத்தி ஒண்ணுல வந்து அவர் வெற்றி பெறாரு இரண்டாயிரத்தி பதினொன்னுலயும் வந்து வெற்றி பெறாரு வெற்றி பெற்று நயனா நாகேந்திரன் அமைச்சராவும் ஆகிறாரு அதே நேரத்தில் இரண்டாயிரத்தி ஆறு மற்றும் இரண்டாயிரத்தி பதினாறு ஆகிய இரண்டு தேர்தல்கள் வந்து நயனா நயந்திரன் தோல்வியை தழுகிறாரு ஆச்சரியமான அதே சமயம் நயனா நயந்திரனுக்கு ஒரு துரதிருஷ்டவசமான சொற்ப வாக்குகள் அதுவும் அந்த அந்த அப்படின்னு ரொம்பவே சொற்ப வாக்குகள் வந்து நயனா நயேந்திரன் வந்து தோல்வியை தழுகிறாரு இரண்டாயிரத்தி பதினாறுல நயனா நாயந்திரன் அந்த தோல்விக்கு பிறகு ஜெயலலிதா அவர்களோட மறைவுக்கு பிறகு அதிமுகவில் இருந்து விலகி வந்து இணைகிறாரு அதனைத் தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக உள்ளடக்கிய அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் வந்து நயனா நயந்திரன் போட்டியிடுறாரு அந்த அந்த தேர்தலில் போட்டியிட்டு கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி அறுபதாயிரம் வாக்குகளை வந்து நயனா நயந்திரன் பெற்று இரண்டாம் இடத்தையும் வந்து நயனா நயந்திரன் பிடிக்கிறாரு தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் அதிமுக உள்ளடக்கிய தேசிய ஜனநாயக கூட்டணியோட வேட்பாளரா பாஜகவோட வேட்பாளரா திருநெல்வேலியில் வந்து களமிறங்கி தன்னை எதிர்த்து போட்டியிட்ட லக்ஷ்மணனையோட பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்துல நயனா நயந்திரன் வந்து வெற்றியும் பெறாரு அதனைத் தொடர்ந்து பாஜகவோட தமிழக சட்டமன்ற குழு தலைவராகவும் நயனா நாயந்திரன் தான் இருக்காரு தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தேர்தலில் வந்து நயனா நாயந்திரன் வந்து களம் இறங்கியிருக்காரு தற்போது அவருக்கான களம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி பதினாறுல பாஜக திருநெல்வேலி மக்களவைக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் போட்டிட்டு கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் அந்த அளவுக்கான வாக்குகளை வந்து பெற்றிருக்காங்க அதையும் தாண்டி பார்த்தோம்னா கடந்த தேர்தலில் அதிமுகவோட கூட்டணி வச்சு நயனா நாயந்திரன் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் வாக்குகள் பெற்று வெற்றியும் பெற்றிருக்காரு இந்த வாக்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா பாஜகவுக்கு இந்த அளவிலான வாக்குகள் அப்படிங்கிறது தான் இந்த தொகுதியில் வந்து இருக்கு கூடுதலாக நயனநாயந்திரனோட அந்த தனிப்பட்ட செல்வாக்கு அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கிற விஷயங்கள தான் வந்து நம்ம களத்தில் வந்து பார்க்க முடியுது குறிப்பாக திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் நயனநாயந்திரனுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு இருக்கிற விஷயங்களையும் வந்து நம்ம வந்து களத்தில் வந்து பார்க்க முடியுது அடுத்ததாக கூட்டணி கட்சி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பாமக இங்கே பெரிய அளவில் வந்து பாஜக வந்து பாஜக கூட்டணியில் வந்து செல்வாக்கு இல்லை அமமுக அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தலில் அமமுக சார்பில் போட்டியிட்ட மைக்கேல் ராயப்பன்

இந்த தொகுதியில வந்து பாசிட்டிவான விஷயங்களா இருக்கு அதே வேலையில நயனா நயந்திரனால இந்த தொகுதியில வெற்றி பெற முடியுமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு காரணம் திமுக நம்ம எடுத்துட்டோம்னா திமுக காங்கிரஸ் கூட்டணியின் சார்பாக ராபர்ட் ப்ரூஸ் வந்து வேட்பாளராக களமிறங்கி இருக்காரு நம்ம ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி ஏற்கனவே வந்து மூன்று தொகுதிகள் அப்படிங்கிறது குறிப்பா பாளையங்கோட்டை நாங்குநேரி ராதாபுரம் ஆகிய மூன்று தொகுதிகளையும் திமுகவுக்கான வாக்குகள் அப்படின்றது ரொம்பவே பலமா இருக்கு மற்ற மூன்று தொகுதிகளிலுமே கூட திமுகவுக்கான அந்த வாக்கு வங்கி அப்படின்றது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு அந்த வகையில் திமுக திமுக

ஹிட்லரை காட்டிலும் ராபர்ட் புஸ்கான அந்த வாய்ப்பு அப்படின்றது ரொம்பவே அதிகமா இருக்கு கிட்டத்தட்ட நான்கு லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற்று முதலிடம் வருவதற்கான வாய்ப்புமே கூட ராபர்ட் புஸ்கு தான் இருக்கு அதிமுக வேட்பாளர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆரம்பத்தில் நம்ம சொன்ன மாதிரி சிம்லா முத்துச்சோழன் வேட்பாளரா இருந்து ஜான்சிராணி மாற்றப்பட்டாங்க ஜான்சிராணி மாற்றப்பட்டது அப்படின்றது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளஸ் ஆன விஷயமா தான் இருக்கு அவங்க ஏற்கனவே திசை விலை பேரூராட்சியோட தலைவராகவும் இருக்காங்க நம்ம ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி அம்பாசமுத்திரம் மற்றும் ஆலங்குளம் ஆகிய இரண்டு தொகுதிகளுமே கூட அதிமுக வந்து வெற்றி பெற்று எம்எல்ஏக்களாக இருக்கிற தொகுதிகள் அதுல ஆலங்குளம் தொகுதியில் வெற்றி பெற்றிருக்க மனோஜ் பாண்டியன் வந்து தற்போது ஓபிஎஸ் பி அணியிலையும் இருக்காரு ஆனா அவர் வெற்றி பெற்றதற்கான பெருவாரியான வாக்குகள் அப்படிங்கிறது அதிமுகவுக்கான வாக்குகள் அப்படின்ற அளவுல தான் வந்து பார்க்கப்படுது அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா திருநெல்வேலியில நயனா நாயந்திரன் வெற்றி பெற்றதற்கு கூட பெருவாரியான அதிமுக வாக்குகள் தான் காரணம் தான் வந்து சொல்லப்படுது அந்த வகையில் அதிமுகவுக்கான வாக்கு வங்கி அப்படிங்கறதும் ரொம்பவே தொகுதியில் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால ராணியுமே கூட இரண்டு லட்சத்துக்கும் அதிகமான அதாவது இரண்டரை லட்சம் அளவுக்கான வாக்குகள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் வந்து தொகுதி கள நிலவரம் வந்து சொல்லுது அப்படின்றது கூடுதலாக தேமுதிக கூட்டணி அப்படின்றது பெரிய அளவில் இல்லைனாலும் கணிசமான வாக்குகளை ஜான்சி ராணிக்கு பெற்றுத்தரும் குறிப்பாக வந்து பாளையங்கோட்டையில் எடுத்துட்டோம்னா அந்த இஸ்லாமியர் வாக்குகள் ஏற்கனவே எஸ்டிபிஐயோட நெல்லை முபாரக் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் அமமுக கூட்டணியில் போட்டிட்டு கிட்டத்தட்ட பதினோராயிரம் வாக்குகள் வந்து வாங்கியிருக்காரு அப்படி ஒரு கணிசமான வாக்குகள் எஸ்டிபிஐ மூலமாகவும் அதிமுக வேட்பாளருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு அந்த வகையில இரண்டு முதல் இரண்டரை லட்சம் அந்த அளவுக்கான வாக்குகளை பெற்று இரண்டாம் இடம் வருவதற்கான வாய்ப்பு கூட ஜான்சி ராணிக்கு இருக்கு அப்படின்றதுதான் கலா யதார்த்தமா இருக்கு

ஆனால் தற்போதைய கலநிலவரப்படி அதிமுக வேட்பாளரான ஜான்சிராணி அவர்கள் இரண்டாம் இடத்திற்கு வருவதற்கான வாய்ப்பு இருப்பதால் கலநிலவரம் வந்து சொல்லுது நாம் தமிழர் வேட்பாளர் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் சார்பில் போட்டிட்டு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் வாக்குகள் வந்து பெற்றிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட தொண்ணூத்தி மூணாயிரம் வாக்குகள் வந்து பெற்றிருக்காங்க தற்போது சத்யா வந்து வேட்பாளராக களமிறங்கி இருக்காங்க ஏற்கனவே திருநெல்வேலி சட்டமன்ற தேர்தல்கூட சத்யா வேட்பாளராக போட்டிட்டு கிட்டத்தட்ட பதினோராயிரம் வாக்குகளையும் பெற்றிருக்காங்க அந்த வகையில நாம் தமிழர் கட்சிக்குமே கூட அந்த எழுபதாயிரம் டு ஒரு லட்சம் அளவுக்கான வாக்குகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றதும் இருக்கு அந்த நிலையில நம்ம ஆரம்பத்தில் பார்த்த மாதிரி ஸ்டார் வேட்பாளரான நயனா நாயந்திரனுக்கு வந்து தற்போதைய நிலவரப்படி திருநெல்வேலியில மூன்றாம் இடம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது கலா யதார்த்தமா இருக்கு இனிவரும் வீடியோக்கள்ல வேறு ஸ்டார் வேட்பாளர்களோட தொகுதிகள் குறித்து வந்து நம்ம பார்க்கலாம் மேலும் இது போன்ற அரசியல் வீடியோக்களுக்கு புதிய தலைமுறை யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் fitana on a confidenta. He endna venalal sailor It's my confidence. Boaty and rafael shirts and trousers.